வணக்கம், இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். அர்ஜென்டினாவை சேர்ந்த எய்ட்ஸ் பாதிப்படைந்த பெண் ஒருவர் எந்தவித சிகிச்சையும் இல்லாமல் அதிலிருந்து மீண்டு விட்டதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அவர் எப்படி எய்ட்ஸிலிருந்து மீண்டார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போலாம் வீடியோவுக்கு. எய்ட்ஸ் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை தாக்கி அதை செயலிழக்க வைக்கும் ஒரு கொடூர நோயாகும். இந்த நோயை உருவாக்குவது ஒரு வைரஸ் தான். இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்குவதால் தான் இதை ஹியூமன் இம்யூனோடெஃபிசியன்சி வைரஸ் என்று கூறுகிறோம். எய்ட்ஸ் நோயை பற்றி ஆய்வு நடத்தும் சர்வதேச ஆய்வாளர்கள் குழு சமீபத்தில் நடத்திய ஆராய்ச்சியில் இயற்கையாகவே HIV நோயிலிருந்து குணமடைந்த ஒரு நோயாளியை கண்டுபிடித்ததாக கூறியுள்ளனர். அர்ஜென்டினாவை சேர்ந்த 30 வயதுடைய ஒருவர் எவ்விதமான தீவிர மருந்தும் எடுத்து கொள்ளாமலேயே இந்த நோயிலிருந்து குணமடைந்து உள்ளார் என்று அறிக்கையில் கூறியுள்ளனர். முதலில் எய்ட்ஸ் பாதித்த அந்த பெண்ணுக்கு 8 ஆண்டுகள் வரை எந்தவித அறிகுறிகளுமே காட்டவில்லையாம். இந்நோய்க்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மருந்தே இல்லாமல் தானாகவே குணமடையும் நிலை எய்ட்ஸே இல்லாத தலைமுறையை உருவாக்க உதவும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். 2020 ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் HIV வைரஸால் இறந்துள்ளனர். மேலும் சுமார் 40 மில்லியன் மக்கள் HIV நோயுடனே வாழ்கிறார்கள் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. HIV வைரஸை இயற்கையாகவே தோற்கடித்த 2வது பெண் இவராம். எய்ட்ஸிலிருந்து மீண்ட முதல் நோயாளி லோரின் வில்லன்பெர்க். இவர் 2013 ஆம் ஆண்டு தனது 67வது வயதில் இந்த நோயிலிருந்து மீண்டுள்ளார். தற்போது HIV-யிலிருந்து குணமாகியுள்ள பெண்ணிற்கு 2013 ஆம் ஆண்டுதான் நோய் இருப்பதே கண்டறியப்பட்டது. தற்போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது உடலில் நோயின் அறிகுறி இல்லவே இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பெண் 2020 ஆம் ஆண்டு கர்ப்பமாக இருந்தாராம். அவர் கர்ப்பமான நாளிலிருந்து குழந்தை பிறக்கும் வரை அப்பெண்ணின் இரத்த மாதிரிகள் மற்றும் நச்சுக்கொடி திசுகளை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டே இருந்தனர். முடிவில் HIV பாதிப்பு இல்லாத குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். அந்த பெண் HIV-யிலிருந்து மீள என்ன காரணிகள் உதவியது என்று தெளிவாக தெரியவில்லை. ஆனாலும் இதில் வெவ்வேறு நோய் எதிர்ப்பு வழிமுறைகள் மற்றும் சைட்டோடாக்சிக் டி செல்கள் சம்பந்தப்பட்டு இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.